பொதிகை மலை காட்டுக்குள், பொருணை நதி வீட்டுக்குள், எதுகைகளின் கூட்டுக்குள் இமை திறந்து எழுந்தவளே. பொதிகை மலை காட்டுக்குள், பொருணை நதி வீட்டுக்குள், எதுகைகளின் கூட்டுக்குள் இமை திறந்து எழுந்தவளே. நதிவைகை நாட்டுக்குள், நடம்புரிந்த ஏட்டுக்குள், மதிப்புலவர் பாட்டுக்குள் மதுரையிலே வளர்ந்தவளே. பொறியாளும் நேரத்தில் புரளாத மகிழ்வெல்லாம் நான் பொறியாளும் நேரத்தில் புரளாத மகிழ்வெல்லாம் வரியாளும் நேரத்தில் வரமாக தந்தவளே. கவியாளும் என் ஆசை கடலாக விரிந்தோடி செவியாள புவியாள சென்னாவில் வந்தவளே. தலைமகனாய் வள்ளுவனை, நிலைமகனாய் பாரதியை, கலைமகனாய் கலைஞர் வாலியையும் கண்பிழிக்க வைத்தவளே. தலைமகனாய் வள்ளுவனை, நிலைமகனாய் பாரதியை, கலைமகனாய் கலைஞர் வாலியையும் கண்விழிக்க வைத்தவளே. பிழை மகனாய் கூட என்னை பேச வைத்தால் ஆகாதா? அலை மகனாய் உன் நாவில் என் ஆயுளெல்லாம் போகாதா? வளர்ப்பு மகனல்ல நான் உந்தன் வார்ப்பு மனம் என காட்டு. வளர்ப்பு மகனல்ல நான் உந்தன் வார்ப்பு மகன் என காட்டு. சிவப்பள்ளும் என் ஆவில் செந்தமிழை நீ ஊட்டு. அலை வணங்கி கரை மணலின் அடிதொட்டு பணிதர் போல் தலை வணங்கி நான் உன்னை தமிழ் தாயே வணங்குகிறேன். அரங்கின் தலைவனே என் ஆதர்ஷ கவிஞனே, அரங்கின் தலைவனே என் ஆதர்ஷ கவிஞனே, நீ எழுதும் தமிழ் திரைப்பாடல் ஒவ்வொன்றிலும் தவம் இருக்கிறாய். நீ எழுதும் தமிழ் திரைப்பாடல் ஒவ்வொன்றிலும் தவம் இருக்கிறாய். நீதான் தவம் இருக்கிறாய், ஆனால் வரங்களை தமிழ் சினிமா வாங்கிக் கொள்கிறது. நீ தவம் இருக்கிறாய், வரங்களை தமிழ் சினிமா வாங்கிக் கொள்கிறது. உன் முதல் படம் நிழல்கள், உன் முதல் படம் நிழல்கள். என்ன ஆச்சரியம், எனக்கு தெரிந்து நிழல்களே வெளிச்சம் பாய்ச்சியது நிஜமாகவே உனக்கு மட்டும்தான். நிழல்களே வெளிச்சம் பாய்ச்சியது நிஜமாகவே உனக்கு மட்டும்தான். 7 முறை தேசிய விருதுகளை வென்றது இந்தியாவிலேயே நீ மட்டும்தானாம். 7 முறை தேசிய விருதுகளை வென்றது இந்தியாவிலேயே நீ மட்டும்தானாம். நீ களனிகளில் மிதந்ததால் உனக்கு கருது மொழி தெரியும். கலப்பைகளை சுமந்ததால் உனக்கு எருது மொழி தெரியும். வீரம் கலந்ததால் உனக்கு மருது மொழி தெரியும். விவேகம் நிறைந்ததால் உனக்கு உருது மொழி தெரியும். கருது மொழி, எருது மொழி, உருது மொழி, மருது மொழி மட்டுமா? உனக்குத்தான் விருது மொழியும் தெரியும். என் கவிதை பசிக்கு ஆரம்பத்திலேயே பாலூட்டிய என் ஆண் தாயே, பிள்ளை கவிஞனாயிருக்கும் நெல்லை ஜெயந்தாவின் வெள்ளை வணக்கம். மலர்ந்த முகத்தோடு அமர்ந்திருக்கிறார் மாண்புமிகு முதல்வர். மலர்ந்த முகத்தோடு அமர்ந்திருக்கிறார் மாண்புமிகு முதல்வர். உதய சூரியனையே உயர்த்திய புகழே, உடன் பிறப்புகளின் உள்ளத்தில் இருக்கும் அகலே. உதய சூரியனையே உயர்த்திய புகழே, உடன் பிறப்புகளின் உள்ளத்தில் இருக்கும் அகலே. தமிழகத்திற்கு கிடைத்த பகலே, தமிழகத்திற்கு கிடைத்த பகலே. தலைவர் கலைஞரின் மகளே, தலைவர் கலைஞரின் மகளே. முதல்வர்களின் முதல்வருக்கு என் முதல் வணக்கம். எப்பொழுதும் எப்பொழுதும் என் கண்களுக்கு இறை முருகனாய் தெரியும் ஐயா துரைமுருகன் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களே, மாண்புமிகு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, இனமான பேராசிரியரின் இல்லத்தினரே, முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் உயிரினும் மேலான உடன்பிறப்புகளே, பத்திரிகை ஊடக நண்பர்களே, என் கவிதைக்கு தட்டுவதற்காகவே கைகளோடு வந்திருப்பவர்களே, என் கவிதைக்கு தட்டுவதற்காகவே கைகளோடு வந்திருப்பவர்களே, அழுக்காமல் நான் அனுப்பி வைக்கிற கவிதை அருகிலே வரும்பொழுதெல்லாம் மறுக்காமல் கைதாகுமாறு தங்கள் மனசுக்கு சொன்னவர்களே, எங்கே உங்கள் பாதங்களை கொஞ்சம் பாருங்கள், உங்கள் பாதங்களை கொஞ்சம் பாருங்கள், வந்து சேர்ந்திருக்கும் என் வணக்கம். இனமான பேராசிரியரை பாடுதற்கு, இனமான பேராசிரியரை பாடுதற்கு இதைவிடமும் பொருத்தமான நாளும் இடமும் பூமியில் இல்லை. பொருத்தமான நாளும் இடமும் பூமியில் இல்லை. எப்படி என்கிறீர்களா? தந்தை பெரியார் பிறந்த நாள் செப்டம்பர் 17, இன்று தேதி 17. அரங்கம் இது அமைந்திருப்பதோ அண்ணா சாலையில், அரங்கம் இது அமைந்திருப்பதோ அண்ணா சாலையில், கவியரங்கம் இது நிகழும் கலையரங்கமோ கலைஞர் அரங்கம். பெரியார் பெரியாரை தந்த தேதி
அண்ணா சாலை, கலைஞர் அரங்கம், பேராசிரியரை பாட பூமியில் இதையும் விடவா பொருத்தமான இடம் உண்டு. கவியரங்கை நடத்துவதே கலைஞரின் புதல்வர் அல்லவா? கவியரங்கை நடத்துவதே கலைஞரின் புதல்வர் அல்லவா? தளபதியின் திட்டம் தடம் மாறி போவதுண்டா? இன்று நூற்றுக்கு நூறெடுக்கும், இன்று நூற்றுக்கு நூறெடுக்கும், நாளை நாற்பதற்கு நாற்பது எடுக்கும், நாளை நாற்பதற்கு நாற்பது எடுக்கும். சபையோரே, நான் சத்தியம் செய்கிறேன், என் கவிதை உங்களுக்கு தூரமாக இருக்காது, இதயத்தை தொடும் ஈரமாகவே இருக்கும், இதயத்தை தொடும் ஈரமாகவே இருக்கும். எப்படி என்கிறீர்களா? மேடையின் நடுவில் பெரிய குளம் இருக்கிறது, மேடையின் நடுவில் பெரிய குளம் இருக்கிறது, முன்னே குளத்தூரே இருக்கிறது, முன்னே குளத்தூரே இருக்கிறது, துணைக்கு இங்கே துறைமுகம் இருக்கிறது, அதுவும் போதாதென்று அருகில் அல்லிக்கேணியே இருக்கிறது, அதுவும் போதாதென்று அருகில் திரு அல்லிக்கேணியே இருக்கிறது, நேர் எதிரில் நீர்ப்பாசன துறையே இருக்கிறது, நேர் எதிரில் நீர்ப்பாசன துறையே இருக்கிறது. இப்போது சொல்லுங்கள், இப்படி நீர் பிரதேசங்களை நீந்தி வரும் என் கவிதை எப்படி ஈரம் இல்லாமல் இருக்கும்? இனமானம் காத்த தமிழ் வானம், இனமானம் காத்த தமிழ் வானம். பாட்டுடை தலைவனே, பாட்டுடை தலைவனே, உனக்கு குடும்பம் வைத்த பெயர் ராமையா, கொள்கை வைத்த பெயர் அன்பழகன். 70களின் பிற்பகுதியில் என்ன நடந்ததென்று எமக்கும் தெரியும். கோபாலபுரத்திலிருந்து ராமாபுரத்திற்கு குடிபெயர்ந்த சிலர், கோபாலபுரத்திலிருந்து ராமாபுரத்திற்கு குடிபெயர்ந்த சிலர் பேராசிரியர் உன்னிடமும் பேசினார்களாம், ஏமையா இன்னமும் இருக்கின்றீர் அங்கே, இப்பக்கம் வாமையா என்று சொன்னவரிடம், போமையா, கலைஞர்தான் கழகம், கழகம்தான் கலைஞர் என்று சொன்னதெல்லாம் நம் நாவையா, அதற்கு நன்றியோடு இருக்க வேண்டியது நாமையா என்று சொன்னதெல்லாம் நம் நாவையா, அதற்கு நன்றியோடு இருக்க வேண்டியது நாமையா. உலகத்தை விட்டு போனாலும் நான் கழகத்தை விட்டு போக மாட்டேன் என்று கர்ஜித்த ராமையா, உன் காலடிகளை வணங்குகிறேன் கவிஞன், எனக்கு உன் கருணையை தாமையா. பெரியார் கடைசி கூட்டம் பேசிய நாள் டிசம்பர் 19, பேராசிரியர் நீ பிறந்த நாளும் டிசம்பர் 19. பெரியார் ஓய்வெடுக்க நினைத்தார், அப்படி ஒரு தேதியில்தான் பேராசிரியர் உலகத்தில் உதித்தார். பேராசிரியரே, நீ எப்படி தொண்டர்களின் மனமெல்லாம் தோகை விரித்தாடினாய், நீ எப்படி தொண்டர்களின் மனமெல்லாம் தோகை விரித்தாடினாய், பிறகுதானே தெரிந்தது நீ மழலையிலிருந்து வளர்ந்ததே மயிலாடு துறை என்று, நீ மழலையிலிருந்து வளர்ந்ததே மயிலாடு துறை என்று. மயிலாடு துறையில் நீ மாணவனாய் இருந்த போதே தாடி இல்லாத பெரியாரின் தமிழ் முழக்கம் கேட்டவன், மயிலாடு துறையில் மாணவனாய் இருந்த போதே தாடி இல்லாத இளம் பெரியாரின் தமிழ் முழக்கம் கேட்டவன். அடுத்து பெரியாரை அடையாளம் சொன்னவர்கள் அவர் தாடி வைத்திருப்பதாய்த்தான் தகவல் சொன்னார்கள், பிறகுதானே தெரிந்து கொண்டார்கள் அது பிடரி என்று, பிறகுதானே தெரிந்து கொண்டார்கள் அது பிடரி என்று. கர்ணம் பதவியிலிருந்த உன் தந்தை, கர்ணம் பதவியிலிருந்த உன் தந்தை கல்யாண சுந்தரனார் கதராடை வணிகம் செய்தார், கதராடை வணிகம் செய்தார். அடடே, ஆடைகளுக்கு நடுவில் வளர்ந்ததாலோ என்னவோ நீ கடைசி வரையில் பால் மாறாமல் இருந்தாய், ஆடைகளுக்கு நடுவில் வளர்ந்ததாலோ என்னவோ நீ கடைசி வரையில் பால் மாறாமல் இருந்தாய். கல்லூரியில் உள்ளவர்களுக்கு நீ ஒரு பேராசிரியராய் இருந்தாய், ஆனால் கழகத்தில் உள்ளவர்களுக்கு நீ ஒரு பாடமாகவே இருந்தாய், நீ ஒரு பாடமாகவே இருந்தாய். கழகத்திற்கு சோதனை வந்த காலகட்டங்களில் சிலர் மாரத்தான் போல ஓடினார்கள், ஆனால் சோதனைகளிலும் நீ கலைஞரை விட்டு மாறத்தான் இல்லை, சோதனைகளிலும் நீ கலைஞரை விட்டு மாறத்தான் இல்லை. ஐயா, கலைஞரின் அருகிலேயே அன்பழகனார் நீ இருந்ததில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. கலைஞர் ஒரு கல்லூரி, கலைஞர் ஒரு கல்லூரி, ஒரு கல்லூரியின் நிழல் பேராசிரியராய்த்தானே இருக்க முடியும்,
ஒரு கல்லூரியின் நிழல் பேராசிரியராய்த்தானே இருக்க முடியும்? நீ நிதியமைச்சராய் இருந்தாய், ஆனாலும் அப்போதும் விற்பனை வரி, நுழைவு வரி, தொழில் வரி என்ற வரிகளை விடவும் உனக்கு பிடித்த வரி திருக்குறள் வரிதான். உனக்கு பிடித்த வரி திருக்குறள் வரிதான். நீ மணிக்கட்டு வரை சட்டை அணிந்திருப்பாய், நீ மணிக்கட்டு வரை சட்டை அணிந்திருப்பாய், ஆனால் ஒருபோதும் மணிக்கட்டுகளை நீ சட்டை செய்ததே இல்லை. ஒருபோதும் மணிக்கட்டுகளை நீ சட்டை செய்ததே இல்லை. நீ இனமானம் காத்த தமிழ் வானம், ஆம், சூரியனோடு மட்டுமே சுற்றி வந்த பகல் வானம், சந்திரனை ஏற்கத்தான் உன் வானம் சம்மதிக்கவே இல்லையே. நீ சூரியனோடு மட்டுமே சுற்றி வந்த பகல் வானம், சந்திரனை ஏற்கத்தான் உன் வானம் சம்மதிக்கவே இல்லையே. ஒன்று மட்டும் உண்மை, கலைஞரின் காதோடு முகம் வைத்து பேசிய பலர், கலைஞரின் காதோடு முகம் வைத்து பேசிய பலர் கழகத்தை விட்டு போனார்கள். ஆனால் கலைஞரின் காதோடு முகம் வைத்து பேசாமல் கலைஞரையே அகம் வைத்து பேசிய நீதான் அப்படியே இருந்தாய். காலமெல்லாம் நீ கருப்பை நேசித்திருக்கிறாய், சிவப்பு விளக்கு ஊர்தியில் சென்றிருக்கிறாய், வெள்ளை உடைகளையே அணிந்திருக்கிறாய், மஞ்சள் சூரியனோடு மலர்ந்திருக்கிறாய், ஆனால் ஒருபோதும் பதவிக்காக நீ பச்சோந்தியாய் ஆனதே இல்லை. உன்னை பாட தமிழ் வானம் என்ற தலைப்பை தந்திருக்கிறார்கள், தமிழ் வானம் என்ற தலைப்பை தந்திருக்கிறார்கள். பஞ்சபூதங்களில் ஒன்றான வானமாய் மட்டுமல்ல, நீர், நெருப்பு, பூமி, காற்று, வானம் என்ற பஞ்சபூதமாகவே பார்க்கலாம் உன்னை. உன்னை நீர் என்று சொல்லலாம், எப்போதும் திருக்குவளைக்குள் இருந்ததால் உன்னை நீர் என்று சொல்லலாம், எப்போதும் திருக்குவளைக்குள் இருந்ததால் உன்னை நீர் என்று சொல்லலாம். உன்னை நெருப்பென்று சொல்லலாம், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அறிவு பெற்றதால், அதாவது அண்ணாமலையில் உச்சிக்கு போனதால் உன்னை நெருப்பென்று சொல்லலாம். உன்னை பூமி என்று சொல்லலாம், சூரியனை மட்டுமே சுற்றி வந்ததால் உன்னை பூமி என்று சொல்லலாம். உன்னை காற்றென்று சொல்லலாம், காட்டூர் என்ற ஊரில் பிறந்ததால், காட்டூரில் பிறந்ததால் உன்னை காற்றென்றும் சொல்லலாம். உன்னை வானம் என்று சொல்லலாம், இருந்த இடத்திலேயே இடம் பெயராமல் இருந்ததால் உன்னை வானம் என்று சொல்லலாம். இப்படி பஞ்சபூதமாய் பார்க்கலாம் உன்னை. பட்டுக்கோட்டை அழகிரி பேச்சுக்கு என் பேச்சு சொல்வாயே நீ, பட்டுக்கோட்டை அழகிரி பேச்சுக்கு என் பேச்சு, பெரியாரின் துணிவிற்கு என் துணிவு, அண்ணாவின் அறிவிற்கு என் அறிவு, கலைஞரின் உழைப்பிற்கு என் உழைப்பு, ஈடில்லை என்றாய் நீ, ஈடில்லை என்றாய் நீ, ஆம், ஈடில்லைதான். அரசியலில் இப்படி உள்ளதை உள்ளபடி சொல்வதில் உனக்கு யாரும் ஈடில்லைதான், அரசியலில் இப்படி உள்ளதை உள்ளபடி சொல்வதில் உனக்கு யாரும் ஈடில்லைதான். பேராசிரியரே, உன் பெருமைகளை இன்றைய இளைஞர்களிடம் பேச வேண்டும். பேராசிரியரே, உன் பெருமைகளை இன்றைய இளைஞர்களிடம் பேச வேண்டும். பதவி ஆசையில் இங்கே சிலர் இலங்கையை தூக்கி கொண்டு திரிகிறார்கள், பதவி ஆசையில் இன்றும் சிலர் இலங்கையை தூக்கி கொண்டு திரிகிறார்கள் இங்கே. ஆனால் அந்த இலங்கைக்காகவே பதவியை தூக்கி எறிந்தவன் நீ, அந்த இலங்கைக்காகவே பதவியை தூக்கி எறிந்தவன் நீ. நீ உடலை வைத்திருப்பாய் மின்னலை போல, உடலை வைத்திருப்பாய் மின்னலை போல, உள்ளத்தை வைத்திருந்தாய் ஜன்னலை போல, சொற்களை வைத்திருந்தாய் கண்ணலை போல, சொந்தங்களை வைத்திருந்தாய் பின்னலை போல, மொத்தத்தில் வாழ்க்கையை வைத்திருந்தாய் ஓர் அண்ணலை போல. நீ வாழ்க்கையை வைத்திருந்தாய் ஓர் அண்ணலை போல. சரி, நிறைவாய் ஒன்றை சொல்லி விரைவாய் விடைபெறுகிறேன். அரங்கம் நிறைந்தோரே, அரங்கம் நிறைந்தோரே, மறந்து விடாதீர்கள், அன்போடு வாழ்ந்து பாருங்கள், நீங்கள் அழகனாய் தெரிவீர்கள். எப்பொழுதும் அன்போடு வாழ்ந்து பாருங்கள், நீங்கள் அழகனாய் தெரிவீர்கள். அன்பழகனாய் வாழ்ந்து பாருங்கள், நீங்கள் தலைவனாய் தெரிவீர்கள். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம்.